ஸோ ஹே காய்ஸ், வாட்ஸ் அப். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சேனல் எந்த வீடியோமே போடல. ஸோ இன்றைக்கி என்னடா புதுசாக வீடியோ போடுறதுக்காக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை காய்ஸ், சும்மா போர் அடிக்குதுன்னு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு கமெண்ட் மாட்டுச்சு, ப்ரோ கார் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் எதுவுமே ரிவ்யூ கிவ்யூ எதுவுமே போடலையே, நீங்கள் எதுவுமே வீடியோமே போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தோணுச்சு போர் அடிச்சிடுச்சு, நானும் வீட்டில் சும்மா இருந்தேன், அதனால தான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஸோ இன்னொரு ப்ரோ கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆவரேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ இதுதான் ஆவரேஜ். ஆனால் அதுக்கப்புறமா நான் வந்து ஹைவேல காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்காக போயிட்டுருக்குறோம், காரோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ எடுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபுல் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட இந்த காரை பற்றி முக்கால்வாசியான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, ஃபோனில் ஃபோக்கஸ் வச்சுக்காதீங்க, சீட் பெல்ட் போடுங்க. ஓகே, அண்ட் தென் பார்க்கலாம். ஸோ பிக்கப் எந்த மாதிரி புல் பண்ணுது அப்படின்றத இப்போ மேட்டர். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 3, 2. ஜீரோ டு 100 எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பிக்கப் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு காய்ஸ். பெட்ரோல் வேரியன்ட்ன்றதுனால அந்த பிக்கப்பை ஓட்டுறதுக்கே செம்மையாயிடுச்சு காரு. ஓரளவுக்கு புல் பண்ணுச்சு ஸ்டார்டிங், அந்த 6000 ஆர்பிஎம் வரைக்கும் புல் பண்ணுது. அதுக்கப்புறமா புல் பண்ண மாட்டேங்குது, அது என்னென்ன தெரிய மாட்டேங்குது. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் சொன்னேன் லைட்டாக அந்த பாடி ரோல் தெரியுது. லைக் நம்ம யூ டர்ன் அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்பவே, லைக் ஃபுல் டர்ன் அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கார் வந்து கையில நிக்க மாட்டேங்குது, கையில இருந்து சரிங்கன்னு தான் போகுது. சோ ஓகே காய்ஸ், தேர்ட் கியர் வரைக்கும் தான் அந்த பிக்கப் இருக்கு. தேர்ட் கியருக்கு அப்புறமா பிக்கப் எங்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப ஸ்மூத் ஆயிடுது தேர்ட் கியருக்கு அப்புறமா. ஸோ ஐ ஹோப் அவ்வளோதான். இந்த காரில் வந்து நம்ம ஃபன் எதிர்பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து அந்த ரேசிங்கு, அந்த ஸ்பீடு, அந்த எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காரோட ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்தோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலன்னா, சம் இஷ்யூஸ்க்காக நான் வந்து போட முடியாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷிஃப்டோட ஃபுல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். இது வந்து ZX+ வேரியன்ட். ஸோ ஓகே காய்ஸ், வந்து கார் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து போயிட்டு வந்த இடம் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ரெண்டு நாளாக காரை கழுவில. ஸோ அதனால தான் அழுக்காக இருக்கும். வீடியோ பண்ணுறதுக்காக கார் கழுவினு வந்திருக்கலாம்னு சொல்லி கேட்பீங்க, எனக்கு டைம் பார்த்துல, அதனால தான் அப்படி வந்து. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஹாலோஜன் ஃபாக் லாம்ப் கிடைக்கும், அதுக்கப்புறமா எல்இடி டிஆர்எல் கிடைக்கும். வண்டி ஆன் பண்ணோன்னே இங்கே ஒரு டிஆர்எல் லைட் எரியும். இந்த போனில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் வந்து நான் தான் ஒட்ட வச்சது. அலாய் வீல் வந்து கொடுப்பாங்க 17 இன்ச்சு, ரெட் வந்து கேலிபர் நாம தான் பண்ணது, அது டைமண்ட் கட் அலாய் வீல். புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். இந்த சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டோர் ஹேண்டில் இங்கே தான் இருக்கும், பழைய ஷிஃப்ட்டில் இங்கே தான் இருக்கும். இப்போ புது ஷிஃப்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நம்மளுக்கு ரேர் வைப்பர், டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. டாப் ஆண்டெனா கொடுக்கல, லைட் நம்மளை வந்து முள் ஆண்டெனா தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ கைஸ், உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி தான் கிடைக்கும், செம ஸ்போர்ட்ஸியான லுக்கான ஸ்டேரிங்கும். நீங்கள் வந்து நம்மளுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும், ஐ மீன் இங்கே மீடியா கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். கால் பிக் பண்ணுறது, கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கனெக்ட் பண்ணுறது. இந்த சைடு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு ப்ரோ கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் வந்து உங்களுக்கு அப்புறமா பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டேரிங் இப்படி தான் இருக்கும், இங்கே மேலே வந்து லெதர் ஃபினிஷ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளாஸ்டிக், இந்த 10 இன்ச்சு ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன். ஓகே, செம்ம டீசெண்டாக இருக்கும். லைக் நம்ம ஆப்பிள் பிளே, கார் பிளே கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது யூஸ். அது வரைக்கும் இதில் ஒன்றுமே அவ்வளோ பெருசாக இருக்க போகிறது இல்லை, வேஸ்ட்டு தான். வந்து ஒரு ஏசி கண்ட்ரோல், ஆட்டோ கிளைமேட்டு, டிஃபாகர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது, ஆட்டோ கிளைமேட்டிங். ஒரு குட்டி தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இது எதுவுமே டர்ன் பண்ணுற மாதிரியில் இருக்காது, ஜஸ்ட் டிஸ்பிளே. இங்கே ஏசி மூட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், ஏசி ஆன் பண்ணிக்கலாம், ஹேர் இன்டேக் உள்ளியாக வெளியில் அப்படின்னு பார்க்குறது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போடுறது, யூஎஸ்பி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ்பின். இது வந்து பழைய காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ இங்கே ரெண்டு ஸ்மால் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கியர் லிவர். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இங்கே இது சில்லறை வச்சுக்கிறதுக்காக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு கப் ஹோல்டர், ஹேண்ட் பிரேக். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் நான் இந்த காரில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொன்னேன், இந்த இடத்துல இருக்கிற பில்ட் குவாலிட்டி தான். இது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் இந்த இடம், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரியுதா, இந்த இடத்த மட்டும் இவங்க கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம், பட் இது ஒன்று எனக்கு பிடிக்காமல் போச்சு.
இந்த ஓடோமீட்டர் பாருங்க, இது வந்து செம ஃபியூச்சரிஸ்டிக்கா லக்ஸூரியா செம கெத்தா அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு நார்மலான இதுதான். ஓகே, உங்களுக்கு மிரர் வந்து லைக் சைடு மிரர் வந்து கீழே இருக்கிறது மேலே ஏற்றுறது எல்லாமே கிடைக்கும். இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஆட்டோ கிடைக்கும். மிரர் வந்து லாக் பண்ணிக்கலாம், டோர் லாக் பண்றது அன்லாக் பண்றது இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமா இது வந்து சைடு மிரர் வந்து கண்ட்ரோலிங், இது அமுக்குனா மிரர் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, மறுபடியும் இதை அமுக்குனா மிரர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த லிவர் இருக்குது இல்லை, இதை ரைட்டில் திருப்பிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க, புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், இங்கே ஹசார்ட் லைட். அதுக்கப்புறமா ரியர் மிரர் இது பார்க்குறது, இது வந்து ஆட்டோ டிம்மிங் எல்லாம் இல்லை, நம்ம இங்கே வந்து மேனுவலாக தான் பண்ணோம் டிம்மிங்கு. அதுக்கப்புறமா இங்கே சன்வைசர் இது கொடுத்துருக்குறாங்க, இங்கே குட்டி தான் ஒரு மிரர் இருக்குது. இது எல்இடி லைட்ஸ் எல்லாம் இல்லை, நார்மலான ஒரு ஹாலோஜன் பல்ப்பு. ஸ்டேரிங்கில் காட்டுறோம் பாருங்க, ஸ்டேரிங்கில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து நம்ம அப் அண்ட் டவுன் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் வந்து நம்ம டெலிஸ்கோபிக் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் இதை பற்றி பார்த்தோன்னா, இங்கே குட்டி தான் ஒரு க்ளவ் பாக்ஸ் க்ளீனாக காலி பண்ணி வச்சிருக்கிறேன். சீட் எது கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சின்ன பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு தான் பாட்டில் வைக்க முடியும், அதுவும் அரை லிட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பெருசாக இல்லை, இந்த சைடு பார்த்தோன்னா அதே தான் எக்ஸாக்டாக நியர்லி சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேரில் வந்து பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட ஹைட் வந்து 5'7"ன்றதுனால ஓகே, கொஞ்சம் லெக் ரூம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாக உட்காரலாம், இந்த சீட் வந்து பின்னாடி பண்ணதுனால கொஞ்சம் இதாக தெரியுது. ஓகே, அதுக்கப்புறமா ஹெட் ரூம் கூட ஓகே தான், இதுவும் ஒரு 6 அடி தான் இருக்குது. என்னோட ஹைட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கார் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லைக் இங்கே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, மிடில் ஹெட் ரெஸ்ட் கிடையாது, சைடில் மட்டும்தான். அதுக்கப்புறமா 3 சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த காருக்கு, அதுவும் ஓகே தான், கிட்டத்தட்ட 3 சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. மேபி ஒன்று வந்து பேபி சீட் பெல்ட்டாக இருக்கும். சென்ட்ரலில் உட்காந்து பார்த்தோன்னா ஓகே, சென்ட்ரலில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கிடைக்குது. சென்ட்ரலில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கா உட்காரலாம். ஐ கெஸ் 4 பேர் உட்காந்தோன்னா காரில் ஃபுல் கம்ஃபர்டபுளாக போகலாம், பட் 5 பேர் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக மட்டும் சென்ட்ரல் உட்காருக்கிற மட்டும் இப்படி உட்காரணுமா இருக்கும். ஸோ இது பாருங்கள், சீட்டிஸ் தான் இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்னா, இங்கே வந்து ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அதுதான் ஸ்டோரேஜ் இங்கே. அப்புறமா இங்கே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இங்கே பின்னாடி வந்து ட்ரே இருக்குது நம்ம பார்சல் ட்ரே, ஸோ ஏதாவது வச்சுக்கிறது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு உக்காந்தோன்னா லெக் ரூம் கூட ஓகே, இந்த சைடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட் ரூமும் ஓகே, ஷோல்டர் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக தோணாது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு ஃபேமிலி 4 பேர் உக்காரோன்னா கார் உண்மையிலே செம்ம ஒர்த்தாக தான் இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க, குட்டி தான். இது எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, பஸ்ஸில் போகிற ஃபீல் கிடைக்குது பிடிச்சாலே எனக்கு. ஸோ இங்கே ரியரில் ஏசி வெண்ட்டும் கிடையாது, சார்ஜிங் போட்டு கிடையாது, எதுவுமே கிடைக்காது. ஸோ இது வந்து மூவபிள் எல்லாம் கிடையாது, ஸ்டிஃபாக இருக்கும். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் பேக்கில் குத்தினே இருக்கும், இது எதுக்காக இவ்வளோ அசிங்கமாக வச்சாங்கன்னு தெரில, இது ஒழுங்காக டிசைன் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கிக்கு போய் பார்க்கலாம். இப்போ பேக்லேருந்து பார்க்க இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ வந்து நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணலாம். மழை வேறு வரது பெஸ்ட், பட் ஸ்டில் ஹேவ் டு. ஸோ டிக்கி வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்குது. ஸோ டிக்கிக்கு கீழே ஸ்பேர் டயர் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாக் வந்து இதுக்குள்ளே கிடைக்கும். இங்கே குட்டி தான் ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க, இது எதுக்குன்னே தெரில, ரொம்ப முக்கியம் இருக்கும் இந்த லைட்டு. வீடியோவில் மட்டும்தான் உங்களை பார்க்க ப்ரைட்டாக தெரியும், இருட்டில் ஒன்றுமே தெரியாது. மற்றபடி டிக்கில் ஒரு ஆளை உள்ளே போட்டு அமுக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட ஒரு ஆளை அடிச்சு போட்டு கட்டி போட்டு உள்ளே வச்சு தூக்கின்னு போகலாம், ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க்காக இருக்காது. பட் என்ன தூக்கி வைக்கணுமா இருக்கும், டிக்கி வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக கிடைக்காது, வந்து அப்பா தான் கிடைக்கும். ஸோ பொண்ணாக கூட தூக்கின்னு போகலாம் இருக்கும், பசங்களையும் தூக்கின்னு போகலாம், சும்மா காமெடி பண்ணால் சீரியஸாக இருக்காது, பட் இருந்தாலும் யூஸ் ஆகும். ஓகே காய்ஸ், இந்த காரோட நார்மலான ஒரு சிம்பிளான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். இன்ஜினோட இது பார்க்கணும், இன்ஜினோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ஸ்பெக்ஸ் பார்க்கணுன்னா இதெல்லாம் போய் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக தோணும், அதெல்லாம் திறந்து காமிச்சு எனக்கும் சீன் போட்டு வீடியோ லென்த்தாக பண்ணுறதுக்கெல்லாம் பிடிக்கல. சிம்பிளாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவோ அதை சொல்லி காமிச்சிட்டேன். பாய்.